2019 ஐபிஎல் சீரீஸோட பாதியிலேயே ராஜஸ்தான் டீமுடைய கேப்டனாக இருந்த ரஹானே கேப்டன் பதவியை இழந்தார். அதுக்கு காரணம், இந்த சீசனில் அவர் தலைமையில் ஆடிய 8 மேட்சஸில் 2 மேட்சஸ் மட்டுமே ராஜஸ்தான் ஜெயிச்சிருந்தாங்க. அவருக்கு பதிலாக ஆஸ்திரேலிய வீரரான ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன் ஆகிட்டார். இந்த முடிவை பற்றி யாருமே பெருசாக விமர்சிக்காத நிலைமையில் ஆஸ்திரேலிய வீரரான பிராட் ஹாக் இந்த முடிவை விமர்சனம் பண்ணியிருக்காரு. தன்னோட நாட்டை சேர்ந்த முன்னணி வீரரான ஸ்டீவ் ஸ்மித் ஐபிஎல் அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டதை வரவேற்காம எதிர்த்திருக்காரு பிராட் ஹாக். அதுக்கு அவர் சொல்ற காரணம் முக்கியமான ஒன்றா இருக்கு. குறிப்பா பல பேர் கவனிக்க முடியாத ஒன்றை சுட்டி காட்டி ரஹானாவுக்காக நியாயம் கேட்டிருக்காரு பிராட் ஹாக். ரஹானை கேப்டனாக இருந்த போது மற்ற வீரர்கள் பல பேர் தாங்களாவே முடிவெடுத்து ஃபீல்டிங்கை மாத்தினாங்க, மற்ற வீரர்களுக்கு கட்டளை போட்டாங்க. ரஹானே பவுலர்ஸ் கிட்ட பேசும்போது மற்ற வீரர்கள் அவர் கிட்ட வந்து நின்னாங்க. மற்ற வீரர்கள் கேப்டன் கிட்ட இப்படி நடந்துகிட்டது சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு பிராட் ஹாக். ஒரு கேப்டன்னா அவர் கேப்டன் தான், அவர் தான் முடிவெடுப்பார், வேற யாரும் இல்லை. ரஹானாவை நீக்கிற முடிவு கடினமானது. ராஜஸ்தான் டீம் ரஹானாவை அவமரியாதை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் டீம் ரஹானாவை சுதந்திரமா செயல்பட விடலன்னு சுட்டி காட்டிருக்காரு பிராட் ஹாக். சரி, ரஹானே கேப்டனா இருந்த போது அவரை சுதந்திரமா செயல்படாத வீரர்கள் யாருன்னு தெரியல. எது எப்படியோ ரஹானே கேப்டன் பதவியிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் செமையா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, செஞ்சுரி கூட அடிச்சிருக்காரு. அதனால ரஹானே பழைய ரஹானாவே திரும்பி வரணும், திரும்பவும் இந்தியன் டீமுக்கு வரணும், அதுதான் எல்லோருடைய ஆசையும்.